ஹரே கிருஷ்ணா. பகவான் ஜீவாத்மாவை பத்தின எல்லா விதமான ரகசியங்களையும் அர்ஜுனனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஜீவாத்மாவுக்கு அழிவு கிடையாது, அதோட நோக்கம் பரமாத்மாவை அடைஞ்சு பரமாத்மாவோடவே ஐக்கியம் ஆறதுதான். ஜீவாத்மாவை தரிசிக்கணும்னா உடல், மனம், புத்தி இத கடந்து போய் பல பிறவிகளை எடுக்கணும். புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு ஆதிசங்கரர் பாடினது இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியத்தான். இந்த சுழற்சியால அஞ்ஞானம்ங்கிற அறியாமை இருள்ள மாட்டிக்கிறோம். எப்போ உடல் புத்தி மனத்தை கடந்து ஜீவாத்மாவை தரிசிக்கிறோமோ இருள் அதாவது டார்க்னஸ் விலகி நிம்மதி தரக்கூடிய சாந்தம் தரக்கூடிய பூர்ணமான ஒளிய தரிசிப்போம். அதுதான் பெர்மனன்ட் ஹாப்பினஸ். மத்த எல்லாமே டெம்பரவரி தான். இவ்வளவு நேரம் சாங்கிய யோகத்துல பகவான் சொன்ன ஜீவ ஆத்மாவோட ரகசியங்களை பார்த்தோம். இது ரெண்டாவது அத்தியாயத்துல இதுவரை பார்த்த வீடியோஸோட ரீகேப். இப்படி ஜீவாத்மாவோட சீக்ரெட்ஸ் ஃபார் பெர்மனன்ட் ஹாப்பினஸ் சொன்ன பகவான் இன்னும் நிறைய சீக்ரெட் சொல்ல போறார். அத பார்க்கலாம். பகவான், இதுவரைக்கும் நான் உனக்கு சாங்கிய யோகத்தை பத்தி விளக்கி சொன்னேன், இனி கர்ம யோகத்தை பத்தி உனக்கு சொல்றேன். ஆனா அத சொல்றதுக்கு முன்னாடி கர்மயோகத்தோட பலன்கள் என்னன்னு முதல்ல சொல்றேன்னு அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு. அர்ஜுனா, இந்த கர்மயோகத்தோட மகிமைய புரிஞ்சுண்டு செயல்களுக்கான கர்த்தாவா உன்னை நினைச்சுக்காம இந்த உடலை வெறும் கருவியா நினைச்சு யுத்தம் செய். இந்த கர்மால இருந்து உனக்கு உண்டார பந்தத்தை உடைச்சு எரிய இந்த ஞானத்தை உணர்வுக்கு கொண்டு வான்னு பகவான் சொல்றார். கர்மத்தினால ஏற்படுற பந்தங்கள்னா என்ன? நமக்கு ஏற்படுற இன்ப துன்பங்கள், விருப்பு வெறுப்புகள், ஆசா பாசங்கள் தான் கர்ம பந்தம். பல நேரங்கள்ல கர்ம பந்தங்கள் தான் நம்மள அதர்ம காரியங்கள் செய்ய தூண்டுறது. பகவான் கர்மான்னு சொல்றது என்ன? ஆக்ஷன், அன்றாடம் நாம செய்யற செயல்கள். நாம செய்யற செயல்களை பெர்ஃபெக்டா பண்ண முடியாம போக காரணம் என்ன? டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து நாம விடுபட தேவைப்படுறது என்ன? கவனம், ஒருநிலைப்படுத்துறது. இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு காரணம் உடல், மனம், புத்தி. இந்த மூணையும் செய்யற செயல்ல அர்ப்பணிச்சா அந்த செயல் வெற்றி அடையும். டிஸ்ட்ராக்ஷனும் உடல், மனம், புத்தியாலதான் வருது. அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு மருந்தும் அதுவாதான் இருக்கு. நான் செய்யறேங்கிற பந்தத்தை உடல், மனம், புத்தி கிட்ட இருந்து விலக்கிட்டா செயலை செயலுக்காக செய்வோம், உங்களுக்காக செய்ய மாட்டோம். அப்படி செய்யறப்போ அது கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கும். பகவான் இன்னும் அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா, இப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவமான ஆத்ம வித்தைய உணர்ந்து நீ கர்மா செய். அப்படி செஞ்சா அதை கொஞ்சமா செஞ்சா கூட அதோட பலன் வீண் போகாது. நீ எவ்வளவு கொஞ்சமா செஞ்சாலும் அது அப்படியே உன் ஜீவாத்மாவோட நிரந்தரமா நிலைச்சிருக்கும். அப்படிப்பட்ட கர்மா உன்னை பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து காப்பாத்தும். அந்த கர்மா உனக்கு எதிர்வினைகளை உண்டாக்காதுன்னு சொல்றார் பகவான். இப்படி சொல்றது என்ன? கர்மாவ முழுசா செய்யலனாலும் அதோட பலன் நிற்கும்னு சொல்றாரே. நாம 10% கர்மாவ இந்த ஞானத்தோட செஞ்சாலும் அதோட பலன் அடுத்த ஜென்மத்திலையும் அது நம்ம விட்டு போகாதுன்னு சொல்றார் பகவான். பலன்னு சொல்றது இந்த இடத்துல மெட்டீரியலிஸ்டிக்கான பணம், பேர், புகழ், அந்தஸ்து, வெற்றி, தோல்வி இந்த பலன்களை பத்தி கிடையாது. அது ஆன்மீக பலன். இந்த ஜீவன் கர்மா செய்யறப்போ நான் செய்யறேங்கிற எண்ணம் இல்லாம செஞ்சா அற வழியில தர்மத்தோட வழியில காரியங்களை செய்யும். அப்படி நல்ல காரியங்கள் செய்ய செய்ய நம்ம புத்தி மனம் சுத்தமாகும், அன்பு அதிகமாகும், அகங்காரம் படிப்படியா குறையும், சாந்தி நிம்மதி கிடைக்கும். இது நம்ம கர்மாக்களால விளைகிற பந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட ஆரம்பிக்கும். பகவான் இன்னும் அர்ஜுனன் கிட்ட, இந்த கர்ம யோகத்தை செய்யறதால நீ ஏக புத்தி உள்ளவனா இருக்கலாம். இப்படி ஏக புத்தி இல்லாதவங்க செய்யற கர்மா பல நோக்கு உள்ளதாகவும் முடிவில்லாமலும் இருக்கும்னு சொல்றாரு. கர்மயோகம் பண்றதால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன? பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது, முயற்சி வீணாகிறது இல்ல, எதிர் விளைவுகள் கிடையாது, பிறப்பு இறப்புல இருந்து காப்பாற்றும், ஏகாக்கிர புத்தி அதாவது ஒருமுகப்பட்ட மனதை ஏற்படுத்தும்,
பகவான் கர்ம யோகத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடியே அதோட நன்மைகளை விளக்கி சொல்றாரு. அடுத்து பகவான் ஆசை உள்ளவங்க தீர்மானமான புத்தி இல்லாதவங்களோட குணம் எப்படி இருக்கும்னு சொல்றாரு. அத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.